गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी तमिल नेक्स्ट क्लास पाकला एडुंगा तमिल बुक एडुंगा पाकला इनकी एन्ना क्लास पाका पोरोना उला वरुम सेर्केकोल पत्ती नम्मा पाका पोरो एन्ना पाका पोरो उला वरुम सेर्केकोल उला अप्पडिना चुत्ति वरुम सेर्केकोल पात्तिरुक्कोम्ल्लैया इप्पो नम्म सैटेलाइट सोल्लुवोम् इल्लैया अप्पो सेर्केकोल पत्ती दान नम्म इंद पाडल पाका पोरो इप्पो विण्वेळियिल एन्नेन्ना इरुक्कु राकेट पोरदेल्लाम पात्तिरुक्कींगला टीवियिल नम्म न्यूस्ल एल्लाम पात्तिरुक्कोम् पात्तिरुक्कींगला अप्पो அங்கே போய் அந்த விண்வெளியில் என்னென்ன இருக்குது கோள்கள்லாம் இருக்குது நம்ம 9 பிளானட்ஸ் படிச்சிருக்கோம் 9 கோள்கள் படிச்சிருக்கோம் எல்லாமே நம்ம எதுக்கு பயன்படுது அதனால் நமக்கு என்ன பயம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறப்ப பாருங்கள் உலாவரும் செயற்கைக்கோள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் அதாவது குழந்தைகளை கூப்பிட்டு பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் அதாவது விட்டு சிறகை சிறகை விரித்தபடி எங்கே போகுது விண்ணில் பறக்குது இங்கே பாருங்கள் ராக்கெட் தெரியுதா அதுதான் சொல்கிறாங்க செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே அதாவது உலகை சுற்றி உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வந்துடும் எங்கே போகும் உயர உயர பறக்கும் சரிங்களா மேலே பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே அதாவது எல்லை இல்லா நமக்கு அளவில்லாத சரியா எல்லை இல்லானா நமக்கு அளவில்லாத நற்பயனை வந்து கொடுத்துடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே அதாவது விண்ணில் வானத்தில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே அதாவது மண்ணின் வளம் அதாவது கனிம நுட்பத்தில் மண்ணில் உள்ள வளங்களெல்லாம் என்னது உண்மையாக நுட்பமாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே அதாவது தகவல் தொடர்புகளை வானிலை குறித்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படுது அதான் தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே அதாவது தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தட்ப வெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அதாவது தட்ப வெப்பநிலை எப்போ மழை வருது எப்படி இருக்குது வானம் எப்படி இருக்குது அந்த மாதிரி தட்ப வெப்பநிலை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சிக்க உதவி செய்து அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே அதாவது வானத்தில் சுழலும் கோள்களை வந்து நிழற்படம் அதாவது படம் எடுக்கிறதுக்கு உதவி செய்து உருவில் சிறிய இடங்களை ஒவ்வொன்றாக காட்டிடுமே அதாவது உருவில் அதாவது உருவத்தில் சிறிய சின்ன சின்ன இடங்களையும் ஒவ்வொன்றா காட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே அதாவது கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பதோடு என்ன பண்ணுது எப்பப்போ அதாவது கொடுத்துருக்காங்க பாரு மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே அதாவது கடல் வளமும் கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து எப்போல்லாம் புயல் வருது அதாவது ஆழிப்பிள்ளை சுனாமி இதெல்லாம் வந்து எப்போ ஏற்படுது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே இன்னும் நம்ம இதுவரை சொன்னது எதுன்னு உங்களுக்கு தெரியலையா அதுதான் என்னது உலாவரும் செயற்கைக்கோள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் மகிழ்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடல் புரியுதா பாருங்கள் பாடல் படிக்கலாம் இன்னொரு தடவை உலாவரும் செயற்கைக்கோள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறிகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்ப வெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதையென்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே பாடல் புரியுதா என்ன பண்ணுறீங்க பாடலில் வீட்டில் ரீட் பண்ணி பார்க்குறீங்க பாருங்கள் அடுத்தது பாடலோட பொருள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருள் அறிவோம் வானில் உலாவரும் செயற்கைக்கோளை பற்றி இப்பாடல் கூறுகிறது உலகை சுற்றி வரும் செயற்கைக்கோள் நமக்கு அளவில்லாத பயன்களை வழங்குகிறது மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது தகவல் தொடர்புக்கு உதவுகிறது வானிலை குறித்த தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது வானில் சுழலும் கோள்களை நிழல்படம் எடுத்து நமக்கு அனுப்புகிறது கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு
ஆழிப்பேரலை அதாவது சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களை காக்கிறதா. சுனாமிலாம் வருது இல்லையா, இப்போ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே இதன் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலியமாக என்ன ஆகுது, மனிதரோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுகிறது. சரிங்களா, பாடல் புரியுதா? வீட்டில் ரீட் பண்ணி பாருங்கள். பாடலில் புக் பார்க்க அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.